வெல்கம் டு மூமினாஸ் கிச்சன். நீங்கள் மூமினாஸ் கிச்சனில் டீ குடிக்கிற டைமில் மரவள்ளிக்கிழங்கை எப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்க போகிறோம். சுகருங்கிற ஒரு வியாதி வந்ததுலேருந்து இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இந்த காலத்து குழந்தைங்கள் ஜென்ரேஷனுக்கும் இதை தெரியாமே கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சத்தான உணவெல்லாம் எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ சின்ன சின்ன துண்டாக மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுட்டு, இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கல்லுப்பு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சு அவிக்கிறதுக்கு, ஆவியில் வச்சு அவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோல் உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மரவள்ளிக்கிழங்கு, அதை எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்ட தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இந்த ஆவி வர டைமில் மரவள்ளிக்கிழங்கை தூக்கி உள்ளே வச்சுடுங்க. அப்படி நல்லா ஒரு 10 மினிட்ஸில் கிழங்கு ஒரு 10 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தோலோடே வைங்க. தோலோடு வேக வைக்கிறதா நல்ல சத்து இருக்கும். இப்போ நல்லா நல்லா நம்ம வேக வைக்கிறோம். நல்லா ஆவி வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா எப்படி இந்த எப்படி வெந்திருக்குங்கிறதுக்கு அடையாளம் வந்து இந்த தோல் ஃபுல்லாக அப்படி விரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுக்கிறோம். இப்போது நம்ம எடுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் கிழங்கு ஆவி அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி இந்த கிழங்கு மட்டும் இப்படி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி சீவிரத்தை வச்சு நல்லா பாருங்கள் இந்த சூட்டோட நல்லா சீவும் போது இப்படி கொட்டுது, சீஸ் மாதிரி கொட்டும். நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம மரவள்ளிக்கிழங்க நல்ல பூ மாதிரி சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த சூட்டோட என்ன பண்ணணும், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெல்லம், அடுத்து வெல்லம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெய் 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்க ஓ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம மரவள்ளிக்கிழங்கு மாதிரியே தெரியல. பார்க்கவே நல்ல ஒரு ஸ்வீட்டாக நல்லா டீ டைமில் எடுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் காலையில் நல்ல ஒரு சத்தான ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம மரவள்ளிக்கிழங்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம இந்த காலகட்டத்தில் பேக்கெட்டில் அடைச்ச ஃபுட்டுங்களை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இயற்கையாக செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது என்ன இருந்தாலும் இயற்கைக்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ இந்த உங்களுக்கு இந்த ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மூமினாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.